ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொலு பார்க்க தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கொலுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொலு பொம்மையில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே இல்லாத பொம்மையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்தே கொலு பொம்மை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற சின்ன சின்ன பொம்மையிலேருந்து ஆரம்பித்து பெரிய பொம்மை வரைக்குமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கொலுவில் வச்சுருக்க கடவுளோட பேர்லேருந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தோன்றுச்சு, அதோட வரலாறு என்ன, அதோட ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருந்தாங்க. ஒன்று ரெண்டு பொம்மை இல்லைங்க, ஏகப்பட்ட பொம்மை வீடு ஃபுல்லாக வச்சு பார்த்திங்கன்னா கொலுவில் நிறைஞ்சு இருந்தது. ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவன் வந்து 25 வடிவங்கள் இருக்கு, அதுல இது ஒரு வடிவம். விக்னேஸ்வரம் மூர்த்தி, நடராஜன் தாய்மான சுவாமி சுசிமூர்த்திகள் இருந்தாங்க. இது தட்சிணாமூர்த்தி, ஐஸ்வரேஸ்வரர் சின்னார் மகாராஷ்டிரா இருக்கு. இது ரிஷபாரூடர், ரிஷப வாகனத்தை சிவன் பார்வதி. இது அர்த்தநாதீஸ்வரர் திருச்செந்தூர்ல இது இருக்கு. இது கஜசம்ஹாரம் இருக்கு. யானையை வந்து வதம் பண்ணுறது, ஈஸ்வரர் வந்து யானையை வதம் பண்ணி அவர் யானை மேலே இது இருக்கு, தோலை யானையோட இதில் இது பண்ணி அது மேலே லட்சணம். இது வந்து சங்கரன், சங்கரன் கோயில் சுவாமி. இது சரபேஸ்வரர் திருமூலம்னு அந்த இந்த சுவாமி கோயில். இது தத்தாத்ரேயர். இது வந்து நாலு நாளுக்கு வந்து நாலு வேதம், திருப்பாண்டி கொடுமுடிங்கிற ஊரில் இந்த சுவாமி. இது உமா தாண்டவம், திருவோத்தூர் திருவண்ணாமலை. இது புஜங்க தாண்டவம், திருவெலுக்காடு. இது காளிகா தாண்டவம், நல்லூர் கோயில் தஞ்சாவூரில், நல்லூர் கோயில்கள் இடத்துல இந்த சுவாமி இருக்கு. இது காலபைரவர். இது அஷ்டபைரவர்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு காலபைரவர், ரெண்டாவது பீச்சன பைரவர், மூணாவது சம்ஹார பைரவர், நாலாவது உண்மக பைரவர், அஞ்சு குரோதன பைரவர், ஆறு சந்த பைரவர், ஏழு ருபு பைரவர், எட்டு அசிதாங்க பைரவர். அந்த மாதிரி எட்டு இது. இது கோயில் வந்து சீர்காழியில் சக்கரநாதர் கோயிலில் இந்த எட்டு அவதாரங்களும் அஷ்டபைரவர். சப்த ரிஷிகள் மாயாபுரி, ஹரித்வார், உத்தரகாண்ட்ல இருக்கு. விஸ்வாமித்ரர், காசியபர், பாரத்வாஜர், பத்ரி, ஜமக்கினி, வசிஷ்டர், கௌதமர். இது வந்து ஏழு சப்த ரிஷிகள், ஏழு ரிஷிகள் இருக்கு. மாயாபுரி, ஹரித்வார், உத்தரகாண்ட் ஏரியா இந்த ஏழு ரிஷிகளுக்கு கோயில் இருக்கு. இது வந்து அனுஷ்யா தேவி. பிரம்மா விஷ்ணு சிவன் வந்து குழந்தையாக மாறி அனுஷ்யா தேவி வந்து அவங்களுக்கு வந்து இது விருந்து வைக்கிறாங்க. அது அந்த சேர்த்து இது கோபேஸ்வரர், உத்தரகாண்டில் கோபேஸ்வரங்கிற ஊரில் இந்த சுவாமி. இது வந்து கண்ணப்ப நாயனார் ஹஸ்தியில் இந்த சுவாமி. வேடன் வந்து சிவன் பூஜை பண்ணுவார். இப்போ சிவன் கண்ணிலேருந்து ரத்தம் வருது. அதை பார்த்ததும் ஒரு கண்ணு எடுத்து வச்சது, ஒரு கண்ணில் இது ரெண்டு கண்ணிலையும் ரத்தம் வருது, ஒரு கண்ணு வச்சது இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது. அதனால் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இது பண்ணும்போது ஒரு கண்ணு இதாகிடுது இல்லையா. அதனால் அவர் அடையாளம் தெரிஞ்சதுனால அவரோட கண்ணில் கால் வச்சுட்டு இன்னொரு கண்ணை எடுத்து வைக்கிறது.
குமரசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி ஆழ்வார் வந்து இவங்க ஆழ்வார்கள்ல அவங்க அவங்க தான் அவங்க மட்டும்தான் இது லேடி, மற்றவங்க எல்லாமே ஜென்ஸ். இந்த மாதிரி இவங்க ஆழ்வார்கள் இந்த ஒம்பது நாளும் சுவாமி ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது இந்த இந்த இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் சைலாபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாந்தா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, கார்த்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திராத்திரி. இந்த ஒம்பது இதை தான் வந்து நம்ம ஒம்பது நாள் இதாக நவராத்திரிக்கு இந்த ஒம்பது சுவாமிகளை தான் நம்ம வந்து வழிபடுறோம். இது பண்ணுறோம். இது வந்து அஷ்டலக்ஷ்மிகள். சென்னையில் பெசன் நகர்ங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது. ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி. இது வந்து பெசன் நகர் சென்னையில் இந்த கோயில் இருக்குது. இது வந்து சப்த மாத்திரிகள், ஏழு மாத்திரிகைகள், சப்த ரிஷிகள் மாதிரி ஏழு லேடிஸில் ஏழு பேர். இது வந்து ஜாஜ்பூர் ஒடிசாவில் இந்த அந்த சுவாமிகளுக்கு கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா, இந்த மாதிரி ஏழு பேர். மதுரை மீனாட்சி அம்மன், பக்கத்தில் லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி, அது வந்து தையல் நாயகி, வைத்தீஸ்வரன் கோயில் அந்த சுவாமி தையல். இதில் வந்து சோட்டானிக்கர் பகவதி அம்மன், கேரளா, ரேணுகா தேவி அந்த ஆட்சி மாதிரி இருக்குது. ரேணுகா தேவி கர்நாடகா சவுதியில் இருக்குது. அன்னபூர்ணி ஒரநாடு கர்நாடகாவில் இருக்கும். அது வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி. அது வந்து சப்தசிங்க நிவாசம் நாசிக் மகாராஷ்டிராவில் இந்த சுவாமி அந்த பதினெட்டு கலையோடு இருக்குது. அது மைசூர் சாமுண்டீஸ்வரி. முன்னாடி வந்து பாலத்திரிபுர சுந்தரி நெமிலிங்கிற ஊரில் இருக்குது. அதுக்கு அது காமாட்சி, காஞ்சி காஞ்சிபுரம் காமாட்சி. அது வந்து சாரதாம்பா, சுங்கேரி சாரதாம்பா பார்த்தீங்க. அது அபிதபுச்சா மதிரம் நாமணி
இப்படி இப்படி வந்திருக்காங்க. உச்சி பிள்ளையார் இது காவிரியோட பிறப்பு அந்த அகஸ்தியர் இது பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு காக்கா வடிவத்தில் வந்து காவிரி இது பண்ணுறதுக்காக பண்ணுறது உச்சி பிள்ளையார். இது இது மதோபல் ஸ்ரீ கணபதி இது இடுகுஞ்சி கணபதினு கர்நாடகா இதில் இந்த சுவாமி இருக்குது. இது வந்து சந்தோஷி மாதா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இந்த சுவாமி இருக்குது. இது வந்து சிவ பிள்ளையாரோட இது டாட்டர் என்ன சொல்கிறது மகள். இது இந்த சுவாமி வந்து நம்ம என்ன காரியம் நினச்சி இது பண்ணால் இந்த இது வந்து விரதம் இருக்கும் சந்தோஷமாக விரதம்னு இருக்குது. அன்றைக்கி வந்து அந்த விரதம் பண்ணும்போது நம்ம உப்பு புளி எல்லாம் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்குது. இப்போ கையிலே தொடக்கூடாது உப்பு புளியெல்லாம் கையிலேயே தொடாமல் சாப்பிடாமலும் இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு அந்த விரதம் இருக்குது. அப்போ வந்து மூணு குழந்தைங்களை அந்த ஆண் குழந்தைங்களை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது அன்னதான மாதிரி விருந்து வைக்கிற மாதிரி வச்சு 11 வாரம் பண்ணினா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த இது வந்து இது வந்து லக்ஷ்மி பூஜை. இது லக்ஷ்மி பூஜை. இதெல்லாமே எங்கள் மரப்பாச்சி. இந்த மரப்பாச்சி வந்து எங்கள் மாமியாரோட அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. மாமியாரோட எங்கள் மாமியாரோட அம்மா மாமியாரோட மாமியாருக்கு மாமியார் தானே சரி மாமியாரோட மாமியாருக்கு அவங்க அம்மா கொடுத்தது. அவங்க கல்யாணத்துக்கு கொடுத்தது அது 100 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. ஒரு 5 ஜென்ரேஷன் எல்லாமே. இது வந்து இது ஐயர். இது இது கர்நாடகா தெலுங்கு ஸ்டைலில். இது அய்யங்கார் ஸ்டைலில். இது வந்து இது மாதுவா ஸ்டைலில். இது மாதுவா இது அய்யங்கார் தெலுங்கா. இது அந்த இவங்க பண்ணுவாங்க இல்லையா சேட்டு அவங்க இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. இது நார்மலாக இந்த சுடிதார் இது போட்டுன்ற அந்த மாதிரி. இது கேரளா ஸ்டைலு. இது இதோட இது இதுதான். இது என் பொண்ணு பண்ண ப்ராஜெக்டு. அது மேலே நான் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். என் பொண்ணு ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ணினேன் அது வச்சுருந்தா சரி. ஃபஸ்ட்டு வந்து இது இது பிள்ளையார் முடிப்பு. இது வந்து முருகர் ஜெமினம். முருகரை சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து வர வருவார். ஆறு இதாக 6 பொறியாக வந்து அது குழந்தையாக வருதா. இது கார்த்திகை பெண்கள் அம்பா துளா மேகேந்தி அப்பரகேந்தி வர்தகேந்தி நிதர்தினி. இவங்க இது இவங்க எல்லாமே கார்த்திகை பெண்களோட பேர் நான் சொல்லுவேன். அது வந்து முருகன் குடும்பம். முருகன் வள்ளி தெய்வம். இது வந்து தந்தைக்கு உபதேசம். சுவாமி மலையில் சுவாமிக்கு வந்து சிவனுக்கு வந்து முருகர் வந்து இந்த ஓம்ங்கிற பிரணவத்தோட இதை சொல்கிறார். மீனிங் என்ன அதோட இது என்னன்னு சொல்கிற இதுதான் வந்து தந்தைக்கு உபதேசம். இது வந்து அறுபடை வீடு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி திருவேரகம் சுவாமி மலை திருத்தணி குன்று தோராடல் பழமுதிச்சோலை சோலைமலை. இந்த 6 படை வீடுமே வந்து ஒவ்வொரு இதுக்கு இது பண்ணுறது. 6 படை வீடு இது வந்து இது திருப்பரங்குன்றத்தில் ஃபஸ்ட்டு இது பண்ணுறது.
நம்ம பழனியில் போய் சுவாமிக்கிட்ட சிவன்கிட்ட கோச்சில் போய் பழனியில் தண்டாயுத பாணியாக நிற்கிறார். இது வந்து என்ன சொன்னீங்க, திருச்சி தந்தைக்கு உபதேசம் பண்ணுங்க, அது வந்து திருவேரகம் சுவாமி மொழியது. இது திருத்தணியில் வந்து வள்ளி ஃபஸ்ட்டு தெய்வானி இருப்பாள், போர் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்போது வள்ளியை பார்க்க போகிறார். அங்கே போகிற ஒரு காட்டுக்கு போகிறாரு, அங்கே வந்து வள்ளியை பார்த்து லெவலில் பண்ணி ரெண்டு பேரும் கலக்கிறாங்க. அது இது பழமுதிர் சோலையில் இல்லை வள்ளி தெய்வாயோட அப்படியே ஃபுல்லாக சுவாமி காட்சி தருகிறார். சீதா வந்து ராமர் மடியில் உட்காந்து பக்கத்துக்கு லட்சுமி இருக்கு. ஆந்திரா ராதாகிருஷ்ணன், அது வந்து அலமேலு முருங்கா சமையல் வெண்டா ஜெயபதி திருப்பதி ஆந்திரா. இது வந்து பூவராக சுவாமி ஸ்ரீகிருஷ்ணங்கிற இடத்துல இருக்கு. இது செல்லப்பிள்ளை திருநாராயணம் கர்நாடகா, திருநாராயணபுரம் சாரி கர்நாடகாவில் இது. இது வந்து அஞ்சு வகை பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிறது, அஞ்சு வகை பெருமாள்னு மெயினாக நிறையா பெருமாளோட இது இருக்குது. இல்லை மெயினானது அஞ்சு இது கோலம் என்ன எடுத்த அவதாரத்தில் அஞ்சு இது மெயினானது இங்கே இருக்குது. பின்னாடி வந்து வேதவல்லிக்காயா சமையல் வெங்கடகிருஷ்ணன் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் இருக்கு அந்த சாமி. இது முன்னாடி பார்த்தசாரதி தனியாக இந்த அஞ்சு இதில் பார்த்தசாரதியும் இங்கே பின்னாடி லக்ஷ்மி நரசிம்மர். இது நம்ம திருமலை ஆந்திரா மலையப்ப சுவாமி. அது பின்னாடி லக்ஷ்மி நாராயணா கோசலாம் கர்நாடகா அங்கே இருக்கார் சுவாமி. இது வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கு முன்னாடி. அது லக்ஷ்மி ஹயக்ரீவர். இது நம் பெருவரம்மாள் திருவரங்கம்மன். அது ருக்மணி சமயம் கண்ணடிபுரம் இருக்கு மகாராஷ்டிரா கண்ணடிபுரம் இந்த சுவாமி இருக்கு. அது லக்ஷ்மி நாராயணர் அண்ணாவரம் ஆந்திரா டிஸ்ட்ரிக்டில் அண்ணாவரம்ங்கிற இதில் அந்த சுவாமி இருக்கு. அது வந்து துவாரகாதீஷ் துவாரகாபுரியில் இருக்கிற துவாரகா கிருஷ்ணன் துவாரகி கிருஷ்ணன் குஜராத்தில் இருக்கு. இது வந்து ராமேஸ்வரம் சிவன் பூஜை. ராமேஸ்வரத்தில் சிவன் வந்து சாரி ராமர் வந்து சிவனுக்கு இது பண்ணுறது பூஜை பண்ணுற அந்த இது சிவன் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது இது வந்து இது உலகலந்து பெருமாள். இதுமே இந்த நம்ம தான் உலகலந்து பெருமாள். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து விக்ரம சுவாமி திருக்கோயிலுங்கிற இதில் இந்த சுவாமி. இது ராமர் பட்டாபிஷேகம் அயோத்தியாவில் ராமர் பட்டாபிஷேகம். இது கிருஷ்ணர் சேல் சாரி கிருஷ்ணர் ஹன்மன். இது வந்து கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணர் கர்நாடகா. இது நித்திய கல்யாண பெருமாள்னு திருவிடந்தை சுவாமி. அது வந்து நம்ம அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் இருந்தது இல்லையா இந்த அத்திவரதர் சுவாமி. இது வந்து குருவாயூரப்பன் குருவாயூர் குருவாயூரப்பன். அது வந்து திருவரங்க தரிசனம் நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா அந்த இது திருவரங்க. இது பின்னாடி வந்து நவ நரசிம்மர் அகோபிலம்ங்கிற ஊரில் இந்த ஒம்பது நரசிம்மர் கோயில் இருக்கு. ஃபஸ்ட்டு ஜுவாலா நரசிம்மர், அகோபில நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ரோத நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், பாவன நரசிம்மர். இந்த மாதிரி நவ நரசிம்மர் அகோபிலம் இதில் முன்னாடி இருக்கிறது தசாவதாரம், மச்சவதாரம், கூர்மவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம் அவதாரம், ஸ்ரீராம் அவதாரம், பலராம் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். கிருஷ்ணர் வந்து பத்து அவதாரங்கள் இருக்கிறது. இது ஃபுல்லாமே கிருஷ்ண லீலை சத்துகள். கிருஷ்ணர் வந்து இது ஜெயிலில் வந்த இவங்களுக்கு இது கொடுக்கறது காட்சி தருது. குசேல இவர் வந்து கொண்டு போகிறது கிருஷ்ணரை அந்த இதில் ஆத்தங்க இதில் கொண்டு போகுது. இது வெண்ணெய் திருடுறது. இது யசோதா வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் சேட்டை பண்ணாதன்னு. இது கோபி கயிற அந்த வஸ்திரத்தை எல்லாம் திருடுற அந்த இது. இது உரலில் யசோதா வந்து கிருஷ்ண
ஆற்றி வைக்கிறது. அது உரல் அப்படியே இழுத்தின் வந்து இந்த ரெண்டு இவங்களுக்கு வந்து இது விடுத அந்த இதுலேருந்து சாபத்துக்கு வந்து விமோச்சனம் கொடுக்குது. இதுவும் அதே இதுதான், அந்த உண்டியில் இது வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றது. இது நர்தனம், இந்த காளிங்க நர்தனம் வந்து இது கம்சன் வதம் பண்ணுறது. அது கிருஷ்ணர் குசியில் எல்லாமே ஐயப்பனும் ஆஞ்சநேயர் அக்கறை வச்சிருக்கோம். 18 படி தரிசனம், நம்ம சபரிமலையில் 18 படி ஏறுவாங்க இல்லையா, அந்த இது இது வந்து மணிகண்ட பிரபு புலியில் நம்ம ஐயப்பன் வந்து இது. இங்கே வந்து அஷ்டம்ச ஆஞ்சநேயர் நம்ம பீலமே இதில் பீலமேரில் இருக்கார் அந்த சுவாமி, அந்த ஆஞ்சநேயர் சுவாமி. இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் தரமணி, சென்னையில் தரமணிங்கிற இடத்துல இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து ஆரியந்த பிரபு மத்திய கைலாஷ், சென்னையில் மத்திய கைலாஷங்கிற இடத்துல இந்த சுவாமி இருக்கு. இது வந்து ஆஞ்சநேயர் தவக்கோலம் பண்ணுது. இது வந்து ஆஞ்சநேயர்களோட அவதாரங்கள். அது வந்து சுசீந்திரம்மாவில் இருக்க இந்த ஆஞ்சநேயர். இது யோகா ஆஞ்சநேயர் ஷோலிங்கரில் அங்கே இருக்கிற சுவாமி. இது வந்து அஷ்டபஞ்சன் தேவ ஹனுமான்ஜி சங்கர்பூர் குஜராத்தில் இந்த சுவாமி இருக்கு. இது ராஜ அலங்கார ஆஞ்சநேயர். இது திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் அனந்தமங்கலம்ங்கிற ஊரில் இந்த சுவாமி இது இருக்குது. இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுகிங்கிற ஊரில், ஆந்திராவில் பஞ்சமுகிங்கிற இடத்துல இந்த சுவாமி இருக்கு. இது நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல். இது வந்து சபரிமலை ஐயப்பன். இது வந்து பிரதோஷ பூஜை, நம்ம பிரதோஷத்துக்கு பூஜை சிவன் நந்தி மேலே இது இது பண்ணி எல்லா இவர்களும் தேவர்களும் வந்து பிரதோஷத்தப்ப சிவனை வந்து வழிபடுறது, அதுதான் பிரதோஷ பூஜை.